ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. நம்மளோட யூடியூப் சேனல் அதாவது ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விசேஷமான ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷன். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த கோழி சுக்கா. இந்த கோழி சுக்கா எல்லோரும் வீட்லேயும் பண்ணுறீங்க. அந்த கோழி சுக்கா பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு வர ஃபீட்பேக் வந்து மசாலா அதிகமாகிடுது, கொஞ்சம் காரம் அதிகமாகுது, ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் நிறைய வருது. இப்போது அந்த கோழி சுக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி இருந்தாலும் அந்த ப்ராப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம உங்களுக்கு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக எண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் கீ இப்போ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சப்போ ஒரு ட்ராப் கீ ஆட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ட்ராப் கீ ஆட் பண்ணுறேன். இந்த சுக்காவில் வந்து ஆல்வேஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஒன்றுனா, அந்த தக்காளி வந்து ஸ்மாஷாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா கான்செப்ட் இது வரும். ஸோ சுக்கா ஆல்வேஸ் வந்து டிஃப்ரெண்ட், மசாலா டைப் கான்செப்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து இந்த தக்காளி அளவு வந்து கம்மியாக இருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா சோத்தே பண்ணி நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு, ஓரளவு கொஞ்சம் லைட்டாக ஒரு கை சோம்பு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிப்பாக இதில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடிசாக கப் பண்ணி வச்சுருக்கேன், இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து இதில் சோத்தே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் இதுக்கப்புறம் இதோட நல்லா சோத்தே பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக வந்து அந்த வெங்காயம் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து சோத்தே பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆனியன் வந்து ஸ்மாஷ் ஆகும், அதே வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் மசாலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து இந்த வெங்காயத்தை எந்தளவுக்கு பக்குவமாக நீங்கள் வதக்குறீங்கன்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். அந்த முழு வெங்காயத்தை உங்களுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 1/2 கட் பண்ணி போடலாம். நான் எதுக்காக முழு வெங்காயம் அப்படியே டேரெக்டாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகும், அந்த முழு வெங்காயம் வந்து மேலே வதங்கும், அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாகவும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த காரத்தோட அந்த வெங்காயம் முழு வெங்காயம் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து இனிப்புத்தன்மை கொடுக்கும், அந்த இனிப்புத்தன்மை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து முழு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ எதுக்காக நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்த ஆனியன் சாத்தே பண்ணும்போது எதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுங்கன்னா, அந்த ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் ஆகணும். ஸோ முழு வெங்காயம் அப்படியே முழுசாக தெரியும். ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் ஆக ஸ்மாஷ் ஆக, அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கன் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே வந்து ஒரு மசாலா, அதாவது மசாலானா தனியாக தெரியாமல் அந்த சிக்கனில் கோட் ஆன மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஞ்சி பூண்டு அளவு கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணல, தண்ணி ஆட் பண்ணு, அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா அப்படி சோத்தே பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி நல்லா போட்டு வதக்கணும். எந்தளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து கோட்டிங் நல்லா ட்ரை ஆகும், அதே டைமில் அந்த டேஸ்ட் நல்லா வரும். முக்கியமாக சுக்காவுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இப்போ வந்து நான் கட் பண்ணி க்ளீன் வச்சுருக்கேன் அந்த சிக்கன். நான் வந்து சிக்கன் பண்ணுறது வந்து ஒரு போர்ஷன் தான் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா சேம் அளவு தான். ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் இருக்கணும், அதில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்களோ அதே அளவு வந்து சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம்
உப்பு தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா சோத்தே பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகா காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா இந்த சிக்கனை போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணுங்க, நல்லா வதக்குன்னு சொல்கிறேன். அந்த நல்லா வதங்கி வர டைமில் தான் அந்த மசாலா வந்து, அதாவது சிக்கன் வந்து ஒரு 20% அளவுக்கு வெந்து வர டைமில் மசாலா அதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சுக்கா வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராப்பராக பண்ண போகிறாங்க. சில பேர் சுக்கா வந்து என்ன பண்ணனா அந்த சிக்கன் வேக வச்ச சிக்கனை வந்து எடுத்து அதுக்கப்புறம் மசாலா குக் பண்ணிட்டு தோசைக்கல்லில் போட்டு மிக்ஸ் பண்ணி தராங்க. அது வந்து கையேந்தி பவுனில் நம்ம சாப்பிட்ற அது ஒரு தனி ஸ்டைல். ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்பராக சுக்கா சாப்பிட்றது வந்து இதுதான் மெத்தட் இந்த சுக்கா. ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா அப்படி சோத்தே பண்ணணும். அந்த சிக்கன் ஒரு 20% அளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக என்கிட்ட இருக்க இந்த தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் ஆல்வேஸ் வந்து தனியா பவுடர் ஹையாக இருக்கணும். ஸோ அதனால் தனியா பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு டெசர்ட் ஸ்பூன், அதாவது நம்ம இனிப்பு சாப்பிட்ற ஒரு ஸ்பூன் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன், அந்த அளவுக்கு வந்து நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் பவுடர் வந்து அதோட கால் மடங்கு அளவு. அப்புறம் இதெல்லாம் போட்டு திருப்பி நல்லா சோத்தே பண்ணுங்கள். இந்த கொஞ்சம் லைட் பண்ணி ஆட் பண்ணலாம். தக்காளி இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த தக்காளி எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. நம்ம எந்த கார அளவு நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த கார அளவு போடும்போது தக்காளி அந்த புளிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தக்காளிக்கு வந்து தன்மை வந்து அந்த புளிப்புத்தன்மைக்காக மட்டும்தான் தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு காரணத்துக்காக தக்காளி அதிகமாக ஆட் பண்ணால் மசாலாவாகிடும், அந்த மசாலா வந்து தனியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வரவே கூடாது. தக்காளி ஜஸ்ட் ஒரு லைட்டாக அந்த புளிப்புக்காக ஆட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு பெரிய தக்காளி இருக்குன்னா அதில் பாதி தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் நல்லா அப்படி சோத்தே பண்ணுங்க. சுக்கா ஆல்வேஸ் வந்து அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு மசாலா வரணும். இப்போ என்ன பண்ணால் இந்த சிக்கனை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விடலாம். அவ்வளோதான், ரொம்ப தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இந்த பெப்பர் சிக்கன் மசாலா, சிக்கன் சுக்கா இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. சிக்கன் சுக்கா வந்து நீங்கள் வந்து அந்த வெங்காயம் லைட்டாக நல்லா சோத்தே பண்ணிட்டு பண்ணுறது சிக்கன் சுக்கா, கொஞ்சம் லைட்டாக மிளகு பவுடர் போடுவாங்க. இதே வந்து சிக்கன் பெப்பர் மசாலா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் சில பேர் கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும் கொஞ்சம் செமி கிரேவி அந்த கான்செப்ட் வேணும்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். மற்ற டைமில் டேரெக்டாக வெங்காய தக்காளி வதக்கி நல்லா மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தருவாங்க. அது வந்து பெப்பர் மசாலா அந்த கான்செப்ட் வரும். ஆனால் சுக்கா எப்படி சொல்ல வந்தது, இது டைரெக்டாக காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதை போட்டு இதிலேயே குக் பண்ணி வர்றது தான் சுக்கா. ஸோ இதனால் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கலர், அந்த மசாலாவோட அந்த ஸ்பைசஸ் லெவல் எல்லாம் தெரியும். ஸோ இது ஜஸ்ட் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு சோம்பு பவுடர் கொஞ்சம் லைட்டாக போட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டு ஒரு ஃபைனலாக வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ட்ராப் போடுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் லைட்டாக நெய் ஆட் பண்ணினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். சும்மா லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த சிக்கன் அதாவது கோழி சுக்கா ரெடி. பார்த்திங்களா இந்த சிக்கன் சுக்கா அந்த ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சுக்கா வந்து சுக்காக்கும் மசாலாக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் நான் எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும் அதேமாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அதை ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், இந்த சிக்கன் சுக்கா சாப்பிடுமோ ஆல்வேஸ் வந்து அந்த வெங்காயமும் அந்த சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கு அந்த ஆனியன் லைட்டாக சோத்தே பண்ணும்போது அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் ப்ளஸ் அது இல்லாமல் அந்த காரமும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இதே ரெசிபி ப்ராப்பராக. ஒரு வாட்டி வரலன்னு தப்பு இல்லை, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி வரும். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமே விடைபெறுவது உங்கள் செப்தினா. சீ யூ, பை பை, டேக் கேர். நான் உங்கள் மதர்.
மல்லிகா பத்ரிநாத். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம செய்வத்திலையும் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க, நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.